தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். நாட்டில் மேலும் 3 கோவிட் இறப்புகள் பதிவாகியுள்ளன. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்று முன்தினம் இந்த இறப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதுவரை பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 16,559 அதிகரித்துள்ளது. அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்ட 140 லிட்டர் பெட்ரோலுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் ஹட்டன் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே, முன்னாள் நிதியமைச்சர் பாசில் ராஜபக்சே ஆகியோருக்கான வெளிநாட்டு பயண தடை எதிர்வரும் 4 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்களுக்கு எதிராக விசாரணை நடத்துமாறு கோரியே மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உயர்நீதிமன்றினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை காவல்துறையில் கடமையாற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் தனக்குத்தானே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார். சம்பவத்தில் படுகாயமடைந்த உப காவல்துறை பரிசோதகர் அம்பாறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர் ஒரு பிள்ளையின் தந்தையான ஹங்வெல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த 56 வயதுடையவர் ஒருவராவார். துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்று இரவு 10 முதல் அமுலாகும் வகையில் ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் புதிய விற்பனை விலை 430 ரூபாவாக குறைக்கப்பட உள்ளது. ரெட்னா என அறியப்படும் ரதிந்து சேனாரத்ன கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு வாக்குமூலம் வழங்க வந்த வேளையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இதுவேளை ரதிந்து சீனாரத்ன உள்ளிட்ட மூவருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றினால் இந்த உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று உறுதியான மேலும் 108 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 665,847 அதிகரித்துள்ளது. நாட்டில் இன்றைய தினம் 3 மணித்தியாலங்கள் மின் துண்டிப்பு அமுலாக்கப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு முன்னுரிமை வலயங்களில் காலை 6 முதல் 8:30 வரையான காலப்பகுதியில் 2 மணித்தியாலங்களும் 30 மின் துண்டிப்பு அமுலாக்கப்பட உள்ளது. இது தவிர MNOXYZ ஆகிய வளையங்களில் அதிகாலை 5:30 முதல் காலை 8:30 வரையான காலப்பகுதியில் 3 மணித்தியாலங்கள் மின் துண்டிக்கப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதேவேளை ஏனைய வளையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் காலையில் 1:40 இரவில் 1:20 மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. 22 திருத்த சட்டமூல வரைவுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே இதனை தெரிவித்துள்ளார். மத்திய மலைநாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. அதற்கமைய மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. நேற்று காலை ஒரு வான்கதவு திறக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்தும் நீர்மட்டம் அதிகரித்ததால் நேற்று மதியம் மேலும் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டன. இதனால் சென்க்ளேயார் நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டமும் அதிகரித்திருந்தது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இலங்கைக்கு திரும்புவதற்கு இது சரியான நேரம் அல்லவென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அளித்த செவ்வியில் ஜனாதிபதி இதனை கூறினார். முன்னாள் ஜனாதிபதி பொருளாதார வீழ்ச்சி காரணமாக நாட்டில் இருந்து வெளியேறினார். அவர் தற்போது திரும்பினால் அவரை வெளியேற்றுவதற்காக அணிதிரண்ட 1,000,000 போராட்டக்காரர்கள் மத்தியில் மீண்டும் எதிர்ப்பலைகளை தூண்டக்கூடும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். இலங்கையின் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்சே மக்களின் பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் கடந்த ஜூலை 13 அன்று வான்படை விமானத்தில் நாட்டை விட்டு மாலைத்தீவுக்கு வெளியேறி பின்னர் அங்கிருந்து சிங்கப்பூர் சென்று தமது பதவி விலகலை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மலைநாட்டில் நேற்று காலை முதல் பெய்து வரும் கடும் மழை காரணமாக தொடருந்து மார்க்கத்தில் மண் சரிவு, மரமுறிவு மற்றும் பாரிய கற்கள் சரிந்து விழும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கொட்டகலை, தலவாக்கலை தொடருந்து நிலையங்களுக்கு இடையிலும், ரசல்ல வட்டவலை தொடருந்து நிலையங்களுக்கு இடையிலும், வட்டவலை கலப்புடு தொடருந்து நிலையங்களுக்கு இடையிலும், கலப்படு எங்குருஓயா, நானூயா, கிரேட் வெஸ்டர்ன் ஆகிய தொடருந்து நிலையங்களுக்கு இடையிலும் இவ்வாறு கட்பாறை மற்றும் மண்சரிவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன.
நேற்று காலை கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த தொடருந்தும் பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த தொடருந்தும் நாவலப்பட்டி மற்றும் ஹாட்டன் தொடருந்து நிலையங்களுடன் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தொடருந்து மார்க்கம் மற்றும் பேருந்து வீதிகளில் மண்மீடு சரிந்து வீழ்ந்துள்ளதனால் தொடருந்தினுள் இருக்கும் பயணிகளை அருகில் உள்ள தொடருந்து நிலையங்களுக்கு கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கான பிறப்புச் சான்றிதழில் தேசிய அடையாள இலக்கத்தை உள்ளீடு செய்யும் நடைமுறை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 2021 டிசம்பர் 14 திகதியிடப்பட்டு அமைச்சரவை தீர்மானத்திற்கமைய குழந்தை பிறப்பின் போது பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினால் வழங்கப்படும் பிறப்புச் சான்றிதழில் ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்படும் தேசிய அடையாள இலக்கம் உள்ளீடு செய்யப்பட உள்ளது. மேற்படி இரு திணைக்களங்களுக்கும் இடையில் இணையம் மூலம் தகவல்கள் பரிமாற்றம் செய்யப்படும். இந்த புதிய பிறப்புச் சான்றிதழ் வழங்கும் பரீட்சார்த்த திட்டம் கம்பகா, தெஹிவல, ஹங்குராகேத்து, குருநகல், ரத்னபுரி மற்றும் தமிழ்கடுவா ஆகிய பிரதேச செயலகங்கள் ஊடாக முன்னெடுக்கப்பட உள்ளது. அங்குனிக்கோள பேலஸ் சிறைச்சாலையின் பாதுகாப்பு கம்பி வேலிக்கு அருகாமையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்களை விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். சிறைச்சாலையில் கடமையில் ஈடுபட்டுள்ள விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் குழுவினால் நேற்று முன்தினம் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்பு கம்பு வேலிக்கு அருகில் உள்ள காடுகளில் சோதனையிடப்பட்ட போது 4 கையடக்க தொலைபேசிகள், 2 தொலைபேசி சார்ஜர்கள், 6 மின்கலங்கள், 2 2GB மெமரி அட்டைகள் மற்றும் 3 அங்குலம் நீளமான 295 புகையிலை சுருட்டுகள் என்பன அடங்கிய 3 பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. விசேட அதிரடிப்படை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக சிறைச்சாலை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அச்சிடப்பட்ட நீர்க்கட்டண பட்டியல் வழங்குவதனை நிறுத்துவதற்கு தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை கவனம் செலுத்தியுள்ளது. தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அனைத்து நீர்ப்பாவனையாளர்களுக்கும் ஈ தண்ணீர் பட்டியல் வழங்க கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அதன் உதவி பொது முகாமையாளர் WN சுரஞ்சித் தெரிவித்தார். ஆன்லைன் தொழில்நுட்பம் மூலம் தண்ணீர் கட்டணம் செலுத்தும் வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. தேசிய ஒருமித்த அரசாங்கம் அமைக்கப்பட்டால் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்க முடியாது என முன்னாள் சபாநாயகர் கரு ஜயசூரிய அறிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருமித்த அரசாங்கத்தின் கீழ் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் அவர் கூறினார். இது தொடர்பில் பல முன்மொழிவுகள் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அத்தகைய அரசாங்கத்தின் கீழ் நாடாளுமன்றத்தில் பின்வரிசை உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார். சீரற்ற காலநிலை காரணமாக இன்று நுவரெலிய மாவட்டத்தின் சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண ஆளுநர் இதனை அறிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையை மீள் கட்டமைப்பு செய்யவும் அதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க குழு ஒன்றை நியமிக்கவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தனது டுவிட்டர் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார். மின்சார சபையின் மேல் கட்டமைப்பு தொடர்பான முன்மொழிவுகள் 1 மாத காலத்திற்குள் சமர்ப்பிக்கப்பட்டு நாடாளுமன்ற அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்படும் எனவும் அமைச்சர் தனது டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார். 2022 உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் நேற்று முதல் எதிர்வரும் 19 தேதி வரை ஆன்லைன் முறை மூலம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவுக்கு எதிரான கையூட்டல் வழக்கை ஆராய்வதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட மூவர் அடங்கிய குழு அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டை நீக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவுக்கு எதிரான கையூட்டல் வழக்கு தொடர்பான விசாரணை அறிக்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் நேற்று கையளிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா விடுத்த கோரிக்கைக்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மூவர் அடங்கிய விசாரணைக் குழுவை கடந்த 22 தேதி நியமித்திருந்தார். அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் ஜப்பானின் தைசே நிறுவனத்திடம் கையூட்டல் கோரியதாக சமூக வலைதளங்கள் உட்பட அச்சு மற்றும் எலக்ட்ரானியல் ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தன. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.